இந்திய அரசாங்கமானது எது செஞ்சாலையும் அது மக்களுடைய நலனுக்காக மட்டும்தான் இருக்குமோ தவிர அவங்களுடைய சுய லாபத்துக்காக இருக்காதுன்றது தெரிஞ்சுக்காங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்காங்க, தெரிஞ்சவங்க புரிஞ்சுக்காங்க, புரிஞ்சும் தெரிஞ்சும் தெரியாமல் இருக்கிறவங்க தெரிஞ்சுக்காங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோங்க அப்படின்னா, இந்தியா லாக்டவுன் டே ஒன்றில் சிட்டிஸ்லாம் என்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் நடந்தது. ஏன்னா 144 தடை உத்தரவு வந்து பிறப்பிச்சிட்ருந்தாங்க. இது மக்கள் ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்றத பற்றி ஒரு முழு வீடியோவாக இருக்கும். சென்னை சிட்டியில் எப்படி நடந்தது, அப்புறம் எங்களுடைய கிராமத்தில் மக்கள் எப்படிலாம் இருந்தாங்க அப்படின்ற ஒரு முழு விவரமான வீடியோவாக இது இருக்கும். கடைசி வரைக்கும் முடிஞ்சால் பாருங்கள். முதல்ல காலையில் அப்படி போய் சோசியல் மீடியாவை அந்த ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணோடனே நிறைய டாக்டர்கள் பேசுகிற வீடியோவாக வந்தது. சில டாக்டர்கள்லாம் ரொம்ப அப்படியே மக்கள் மேலே கொந்தளிச்சு பேசுகிற மாதிரிலாம் இருந்தது. சில டாக்டர் நைட் டியூட்டிலாம் பார்த்துட்டு வந்தேன், எனக்கு தூக்கமே வரல, மக்கள் இவ்வளோ அலட்சியமாக இருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் வீடியோவில் பார்க்க முடிஞ்சு. மக்கள் ஏன்னா ஒரு 138 கோடி மக்கள் தொகையில் திடீர்னு வெளியே வரக்கூடாது அப்படின்னா, ஆனால் அரசாங்கம் என்ன எதிர்பார்த்ததோ அதை விட அதிகமாக மக்கள் ஃபாலோ பண்ணிருக்கிறாங்க. ஒரு சில பேர் ஃபாலோ பண்ணாமே இருந்தாங்க. அந்த ஃபாலோ பண்ணாதவங்கலாம் பார்த்துட்டு டாக்டர்கள் அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு அப்படியே பொங்கி எழுறாங்க. ஒரு டாக்டர்னால் பொறுமன்றது அவசியன்றது முக்கியம். பொங்கி ஒரு மாதிரி ஒரு உணர்ச்சி வசப்பட்டால் எப்படி பேச்சு வரும், அந்த அளவுக்கு டாக்டர் ஒரு டாக்டராக இருந்து பேசினாங்க. அதெல்லாம் வீடியோவில் காலையில் பார்க்க முடிஞ்சது. டாக்டர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, உணர்ச்சி வசம்லாம் பட தேவையில்லை. இந்த 138 கோடி மக்கள் தொகையில் எல்லோரும் ஃபாலோ பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்திங்கன்னா, கொஞ்சம் பேர் ஒரு 5% வரைக்கும் மக்கள் ஃபாலோ பண்ணாமல் இருக்கலாம். ஏன்னா அது அலட்சியம் அவங்களுக்கு வந்து புரி வைக்கிறது தான் வந்து ஒரு டாக்டருடைய கடமையும் ஒரு போலீஸோட கடமையும் இருக்கும். அதை விட்டுட்டு காட்டு மிராண்டித்தனமாக அடிக்கிறதுலாம் கூட வீடியோவில் பார்க்க முடிஞ்சிச்சு. சரி, இந்த டாக்டருங்க வந்து சிறப்பாகவே ஒரு நல்ல விழிப்புணர்வோடு மக்கள்கிட்ட எடுத்தும் சொல்கிறாங்க. அது மாதிரி வீடியோவெலாம் கூட பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் சென்னை சிட்டியில் எல்லாருமே ஒரு கேள்விப்பட்ட வீடியோ பார்த்ததாக கூட சொல்லலாம். ஒரு டிராஃபிக் போலீஸு எல்லாருக்கிட்டேயும் கைகூப்பி தயவு செஞ்சு வராதிங்க அப்படின்ற ஒரு வீடியோ எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லா செய்தி ஊடகங்கள்லேயும் வந்து இதெல்லாம் அந்த நியூஸு போட்டிருந்தாங்க. டிராஃபிக் போலீஸ்க்கு ஒரு டிராஃபிக் போலீஸ்னு சொல்கிறத விட டிராஃபிக் கடவுள்னே சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு அவரோட பணிவான ஒரு இது வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. இது ரொம்ப பாராட்டக்கூடிய வேண்டிய விஷயம். மக்கள் யாரெல்லாம் அவர்கிட்ட அந்த வழியாக போய் மாட்டினாங்களோ அவங்க நிச்சயமாக அடுத்த நாளோ இல்லை அந்த 21 நாள் முடிகிற வரைக்குமே அந்த ரோட்டிலலாம் குறிப்பாக வெளியே வராமல் இருப்பாங்க. ஏன்னா அவருடைய பணிவு, அவருடைய அன்பு காட்டுற விதம், நாட்டு மேலே இருக்கிற அந்த பற்று, இது எல்லாமே அப்படியே ஒரு வேறு லெவலாக இருந்து சொல்லிச்சு. இவரை வந்து நம்ம மறு கடவுளாகவே பார்க்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு அன்பாக மக்கள்கிட்ட சொல்கிறதுனால மக்களும் ஏற்றுக்குன்னு நிச்சயமாக அடுத்த நாள் அவங்க அது அந்த தவற செய்ய மாட்டாங்க. இது ஒரு போலீஸ் கடவுள் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு பக்கம் வெறும் இந்த 10ஆம் கிளாஸில் வேலைக்கு எடுப்பாங்க இல்லையா கான்ஸ்டபுள் வேலை அப்படின்ட்டு, இதில் போயிட்டு அறக்குறையாக வெந்து வேகாமையும் போலீஸ் ஆகுதுங்க இல்லையா, அதுங்க என்ன பண்ணிச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தடி வச்சுங்க ரோட்டில் வர மக்களை, ரோட்டில்னா 144 போட்டிருக்காங்க, அதையும் மீறி இவங்க ஏதாவது அத்தியாவசிய தேவைப்பொருளோ ஏதோ ஒன்று வாங்கிறதுக்கு போகும்போது என்ன சொல்ல வராங்கன்றது கேட்கக்கூட நிலைமை இல்லாமல் இந்த போலீஸு மாட்டு அடிக்கிற மாதிரி அந்த லத்தியை வச்சுட்டு தும்மா தும்மோன்னு அப்படியே அடிச்சுங்கிற வீடியோவெல்லாம் கூட பார்த்துருப்பீங்க. நீங்களே பாருங்கள் டிஃப்ரென்ஸேட்டு. ஒரு பக்கம் ஒரு கடவுளாக மதிக்கிற மாதிரி ஒரு போலீஸ் டிராஃபிக் போலீஸ் இருக்கிறார், இன்னொரு பக்கம் காட்டு மேராண்டித்தனமாக அதிகார வர்க்கம் வெறும் 10வது படிச்சுட்டு வெறும் கான்ஸ்டபிள் வேலையை பார்த்துங்கும்போது அறக்குறையாக வந்து இதுக்கே இவ்வளோ சீனாக போட்டுக்குன்னு மக்கள் வர என்ன ஏது அப்படின்னு கேட்கறது கூட நல்ல பைக்கை பார்த்துட்டாங்களா போதும், டம்மா துமான்னு அடிக்கிற வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. வீடியோ நிறைய சோசியல் மீடியாவிலேயே வந்தது. அதிகார வர்க்கத்தின் அடிமைத்தனம்னு கூட சொல்லலாம்.
ஒரு பணிவாக கேட்குறதுக்கும் இப்படி அடித்து சொல்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்குது. இப்போ இந்த பணிவாக சொன்ன அந்த டிராஃபிக் போலீஸ் மக்கள் எல்லாருமே இன்றைக்கி ஃபுல்லாகவே இந்த யூடியூப்பில் ஆகட்டும் சோசியல் மீடியா ஆகட்டும் இவர் தான் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறாரு. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பணிவாக வணங்கி மக்கள் வராதிங்க அப்படின்னு பணிவாக கேட்டார். நிச்சயம் அந்த வழியில் போய் மாட்டினவங்க அனைத்து பேரும் நாளையிலேருந்து இன்னும் ஒரு 20 நாளைக்கு அவங்க வெளியிலே வரமாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு பணிவுத்தன்மை இங்கே பார்க்க முடிஞ்சுது. சரி, இந்த இன்னொரு அடித்து துரத்தினால இவங்க நிலைமை எப்படி இருக்குன்னா, ரெண்டு பேர் எதுக்காக போகிறாங்க அப்படின்னா, ஏ மச்சான் அங்கே அந்த போலீஸ் இருக்குதுடா அங்கெல்லாம் போகாத அப்படின்ற தான் சொல்லுவாங்க. அந்த நிலைமைக்கு இப்படியும் போலீஸ் இருக்கிறாங்கன்றது தான் தெரிஞ்சுக்காங்க. அடுத்தபடியாக சிட்டிஸில் பார்த்திங்கன்னா, அந்த வழக்கம் போல் அந்த மார்க்கெட்டில் இருந்தது மக்கள் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி அந்த இதெல்லாம் கொஞ்சம் உண்மையிலே ஃபாலோ பண்ணாங்க. திடீர்னு சொன்னதுனால என்ன பண்ணுறதுன்னு மக்களுக்கும் தெரியல. நிறைய மக்கள் வந்து அவங்க தேவை பொருள்களை எதுவுமே ஸ்டோர் பண்ணியும் வைக்கல. அதனால் சரி, இந்த ஒரு நாள் ஃபஸ்ட் நாள் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக மக்கள் அங்கே இங்கேயும் போயிட்டு தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் சென்னை சிட்டியில் ஓடின சில பஸ்ஸெலாம் வந்து அரசு பேருந்துலாம் போயிட்டு தான் இருந்தது. ஆனால் மக்கள் கூட்டம் அதில் ஒன்றும் பெருசாலாம் இல்லை. ஏதோ அத்தியாவசிய தேவை பொருள் காய்கறி வாங்கிறது அது மாதிரி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்காக அரசாங்கமும் பஸ்ஸு விட்டு இருந்தது. ஆனால் ரொம்ப கூட்டம் அப்படின்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் நிறைய ரோடை வந்து பிளாக் பண்ணி வச்சுருந்தாங்க. நிறைய கார்கள் பைக்குகள்லாம் வந்து அந்த ரோடுவே பிளாக் பண்ணி வச்சுருந்த ரோடுவே அந்த டிராஃபிக் டேலிலாம் இழுத்து விட்டு அந்த வழியில் போயிட்டு வரதெல்லாம் கூட பார்க்க முடிஞ்சுது. இது வந்து டே ஒன்றுன்றதுனால மக்கள் அத்தியாவசிய தேவையான பொருள்களை வாங்கிறதுக்காக கூட போயிருக்கலாம். இதெல்லாம் வந்து சென்னை சிட்டியில் பார்க்கும்போது அங்கங்கே ஹோட்டல்கள்லாம் வந்து இயங்கிட்டு தான் இருந்தது. அங்கே உட்காந்து சாப்பிட முடியலனாலும் பார்சல் அது மாதிரிலாம் வாங்கிட்டு போயிட்டு தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் குறிப்பாக அந்த பேச்சுலர்ஸ்லாம் வந்து நிச்சயம் அந்த சமைச்சு சாப்பிட முடியாமல் நிறைய ஒர்க் பண்ணுறவங்க வந்து சென்னை சிட்டியில் அதுவும் பேச்சுலர்ஸ் நிறையவே இருக்கிறாங்க. அவங்களோட நிலமெலாம் வந்து இந்த ஹோட்டல் க்ளோஸ் பண்ணுறதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதுனால ஏதோ ஒரு சில ஹோட்டல்கள் இருந்தது, அவங்களும் வந்து சாப்பாடு பார்சல் வாங்கிட்டு போய் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இதெல்லாம் கூட பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் சென்னை சிட்டியில் ஓரளவு இப்போ பீச் ரோடெலாம் பார்த்திங்கன்னா ஒரு எதுவுமே மூவ் ஆகாமல் அப்படி ஒரு நல்லாவே இருந்தது. மக்கள் வந்து ஒரு நிச்சயம் ஒரு 95% பீப்புள் வந்து இதை ஏற்றுக்கிட்டு வீட்டிலே தான் இருக்கிறாங்க. கொஞ்சம் ஒரு 5% பீப்புள் அவங்களோட அத்தியாவசிய தேவைக்காகவும் இதுக்காகவும் தான் போகிறாங்க. ஆனால் போலீஸ்கள் இந்த அறக்குறையாக வந்த போலீஸ்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா இவங்களை அடித்து தும்சம் பண்ணுது. இது இங்கெல்லாம் நடந்தது சென்னை சிட்டியில். மற்ற சிட்டிஸ்லாம் என்ன அப்படின்றது எனக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக தெரியல. அதுக்கப்புறம் எங்கள் வில்லேஜில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டது தான், எங்கள் அப்பாக்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் கேட்டது தான். காலையில் எல்லோரும் வழக்கமாக அந்த எழுந்து அந்த கொல்லை பக்கம்லாம் போயிட்டு வந்து பால் கறக்கிறவங்க அந்த பாலில் கறந்து கொண்டு போய் சொசைட்டியில் வந்து வழக்கமாக ஒருத்தர் மாதிரி தான் அந்த டிஸ்டன்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணாமல் அப்படியே வழக்கமாக தான் போய் ஊற்றிட்டுலாம் வந்தாங்களாம் அந்த பால் கறந்து இதெல்லாம் ஊர் மக்கள்லாம். அதுக்கப்புறம் வழக்கம் போல் ஊரில் காலையில் கடையெல்லாம் இருந்துருக்குது போல் இருக்குது. அவங்களோட தேவையான பொருட்கள்லாம் வாங்கிக்கிறதுக்கு கடைலாம் கூட இருந்ததாமோ, ஃபுல் டேவே கூட கடை இருந்துச்சு அப்படின்னு தான் சொன்னாங்க. அப்புறம் மக்கள் எங்கள் ஊரில் யாரும் போலீஸ் வந்து எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா ரொம்ப ஒரு வில்லேஜ் அப்படின்றதுனால போலீஸ் அங்கெல்லாம் வந்து எதுவும் கெடுபிடி பண்ணாதனால மக்கள் அவங்களோட இயல்பான வாழ்க்கையை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இதே எங்கள் ஊர்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் வந்து அந்த பஞ்சாயத்துன்னு சொல்லுவாங்களேன், அங்கே வந்து கொஞ்சம் மக்கள் அதிகமாக கூடுற இடம் ரெகுலராக, அங்கே தான் பஸ் வசதியெலாம் கூட நாங்கள் 3 கிலோமீட்டர் தள்ளி தான் போயிட்டு ஒரு சிட்டிக்கு போனாலையும் ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி போய் தான் ஏற வேண்டிய சூழ்நிலை. அங்கே வந்து 2 போலீஸ்காரர் இருந்தாங்களாம். இப்படி பைக்கில் வரவங்க ஏதாவது அத்தியாவசிய தேவை அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து அலோவ் பண்ணுறாங்களாமா, மற்றபடி வேறு எதாவது சும்மா வந்தால் அப்படின்னா திரும்பி போட்டுறாங்க அப்படின்னாங்க. இங்கே இன்னும் போலீஸ்லாம் வந்து எதுவும் அடிக்கலை அப்படிலாம் இல்லை. நேராக நீங்கள் அவங்க நிச்சிருப்பாங்க, நீங்கள் போய்கிட்டு இதுக்கு தான் மருந்து வாங்க போகிறேன், இல்லை இது வாங்க பொருள் கடையில் வந்து பொருள் வாங்கணும் அதுக்காக போகிறேன் அப்படின்னு சிங்கிளாக போனால் அவங்க அலோவ் பண்ணுறாங்களாமா. எங்கள் இந்த பஞ்சாயத்து இருக்குல்லையே அங்கே வந்து அங்கே மட்டும் 2 போலீஸ் நிறுத்தி வச்சுருந்தாங்க. இந்த போலீஸ் கூட ஒரு நல்ல போலீஸாட்டுங்குது, அடிக்காமல் ஒரு அன்பாக மக்கள்கிட்ட வந்து
சொல்லி நடந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரெகுலராக அந்த வயல் வேலைக்கு போகிறவங்களாம் கூட ரெகுலராக எங்கள் கிராமத்தில் போயிட்டு இருந்தாங்க போல இருக்குது. நான் கூட ஃபோன் பண்ணி எங்கள் சொந்தக்காரர்கெலாம் சொன்னேன் இந்த மாதிரி எதுவும் எங்கேயும் போகாதீங்க அப்படின்ட்டு. பட் அவங்க எதுவும் பெருசாக கேட்ட பாடு இல்லை. ஏன்னா எனக்கு நீ 150 ரூபா காசு வரும், நீ கொடுக்குறியா அப்படின்னு என்னவே திருப்பி கேட்குறாங்க. இருக்கும்போது நான் கொடுக்குறேன் அப்படின்லாம் சொன்னேன். அவங்க ரெகுலராக வேலைக்கெலாம் போயிட்டு தான் இருந்தாங்க, வயல் வேலைக்கு. அவங்க வயல்லேயும் வேலை இருக்குது இல்லையா, அந்த வேலைக்கு ப்ளஸ்ஸு இந்த கூலிக்கு இதெல்லாம் கூட ரெகுலராக அந்த கிராமத்தில் எங்கள் கிராமத்துலேருந்து போயிட்டு இருந்தாங்க. கிராமத்தில் வந்து பெருசாக எதுவும் அவங்க இயல்பு வாழ்க்கை எதுவும் பெருசாக பாதிப்படையலை. பட் வெளியில் வண்டி எடுத்துகிட்டு இப்போ ஒரு சிட்டி நோக்கி ஒரு போக முடியாத சூழ்நிலை தான் அங்கே இருந்தது. ஏன்னா 144 தடை உத்தரவு, மக்களுக்கு எல்லாமே தெரியுது. அப்படி இருந்தாலே அவங்க இயல்பு வாழ்க்கை அங்கே யாரும் வந்து கேட்கல அப்படின்ற ஒரு ஃப்ரீடம்மால் அவங்க அவங்களுடைய வாழ்க்கை இயல்பான வாழ்க்கை அப்படி கண்டினியூ பண்ணி தான் இருக்காங்க. அப்புறம் ஊரில் இருக்கிற பசங்களாம் என்ன, இப்போ சென்னைக்கு வேலைக்கு போனவங்க, கோயம்புத்தூர் வேலைக்கு போனவங்க எல்லோரும் வந்து செட்டில் ஆகிட்டாங்க ஊரில். அவங்களாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அப்படியே கும்பல் கூடியும் டிஸ்டன்ஸ்லாம் விட்டு தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்லாம் சொன்னாங்க. இது வந்து எங்களுடைய கிராமத்தில் இருந்த ஒரு இது. நம்ம தமிழ்நாட்டுன்றது இந்தியாவே இப்போ ஆட்டி படிக்கிற அந்த வைரஸ்ஸு, இந்த மீம்ஸை பார்த்தா நிச்சயமாக அப்படி ஒன்று இருக்குதா அப்படின்னே தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம மக்கள் மீம்ஸை போட்டு தாக்கு தாக்குன்னு தாக்கி விடுறாங்க. அதனால் எல்லோரும் வந்து பாதுகாப்பாக இருக்கணும். அதனால் வந்து செல்ஃப் டிஸ்டன்ஸ் அது அப்படின்னு வந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணவே போதும். இதனுடைய இந்த ரேட்டு வந்து குறைக்கலாம். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்தியாவில் வந்து இந்த வைரஸ் பரவும் விதம் எவ்வளோ இருக்குதுன்னா 1.15 அந்த ரேட்டில் இருக்குதாம்மா. வைரஸ்னா டெய்லி ஒரு 10 நாளைக்கு முன்னே எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குது அப்படின்றது வந்து 1.15 ரேட் விகிதம் இருக்குது. இது ரெண்டு யூஸ்வலாக ரெண்டு போகும் அப்படின்றது எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் போகக்கூடாமல் அப்படி அந்த ஆர்டரை வந்து டிக்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா செல்ஃப் டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதுனால தான் இந்த அரசாங்கமானது மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு ஏற்படணும் அப்படின்னு தான் ஒரு 21 நாள் லீவ் விட்டுருக்காங்க. சரி, இன்றைக்கி டே 1 இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. திரும்ப நாளைக்கு டே 2. டே 2 என்னென்னலாம் நடக்குது அப்படின்ட்டு நம்ம சிட்டிலையும் எங்கள் வில்லேஜ்லாம் எப்படி போச்சு அப்படின்றத நம்ம நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.